ஜெய் சீதாராம். வடுவரோட பாதையை நடுத்தருவில் கைலோமீட்டர் வராச்சு இருந்தால் காமாட்சி கோயிலில் இருக்கிறோம். ஆஞ்சநேயர் வருவார்னு மிட்டாய் சாக்லேட்லாம் வச்சுருக்கிறோம். இன்றைக்கி பயப்புள்ளலாம் இங்கே ஓடிட்டுங்க மழையினால். இன்னைக்கு ராமாயணம் படிக்க வந்திருக்கிறோம். காலத்தினால் செய்த உதவி சிறியது, நாணத்தின் மானப்பெரியது. திருவள்ளி வாக்கின்படி இந்த ரெண்டு இடத்த தொட்டுக்கிட்டோம்னா கங்கையை தொட்டத்துக்கு சமம். இந்த 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 காது இருக்குல்ல, இந்த காது. இதெல்லாம் ஆச்சாரம் தெரிஞ்சவங்களுக்கு அவங்க அதெல்லாம் பண்ணிக்குவாங்க. அப்போக்கப்போ தண்ணி தட்டு நம்ம கங்கையில் போய் தொட முடியல அப்படின்னா அட்டக்கு இந்த ரெண்டு காதலையும் பேச்சுக்குவோம். ஜானவி அப்படின்னு முனிவரோட காதுலேருந்து வந்ததுனால அந்த காது முதலி இப்படி தொட்டோம்னா கங்கை தொட்டது, கங்கையில் குளித்ததுக்காகவோ இல்லை கங்கையை தொட்டதுக்கான அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. போன வாரம் தான் கங்கைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு 10 நாள் அங்கே ரவுண்டு கங்கை கரையில் சிவனை போய் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாச்சு. வருஷத்தில் ஒரு நாள் அது மாதிரி நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் சம்பாதிச்சாலும் நம்ம மன அமைதிக்காக டூர் மாதிரி எல்லா கோயிலும் போய் அடித்து உடம்பு அலைகழிச்சு சின்ன பொண்ணு விட்டு எப்போ ஏண்டா போகணுங்கிற அளவு அப்படி மாதிரி போயிலாம் போய்விட்டு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை தேர்ந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு அங்கே ஒரு 4 நாள் 5 நாள் ஸ்டே பண்ணி அங்கே எல்லாத்தையும் ரசித்து பகவானை சேவித்து சந்தோஷமாக அந்த இடத்த விட்டு வந்தால் அதுதான் அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கான அந்த சார்ஜ் போட்ட மாதிரி. சார்ஜ்னால் அப்படி இப்போ இந்த செல்லு இருக்குது, காலையிலேருந்து பேசினாலும் நைட்டு போய் சார்ஜ் போட முடியல. அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம போய் தோணும் அது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷன். அதுக்கப்புறம் பரம்பூருக்கு நமக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும். பரம்பூர்கிட்டேருந்து வந்தது தானே நம்ம, அவர் அழைச்சிக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே நாம் மரம் வச்சோம் தண்ணி ஊற்றுவோம். இப்போ வடூர் ஏரி உள்ள ஒரு 6 ஆழங்கனை கொண்டுட்டு போய் ஊடணும், தண்ணி ஊற்ற முடியல. அந்த ஏரிக்கு நடுவில் முட்டு முட்டாக கட்டி வச்சுருப்பாங்க, அதில் போய் எப்படியோ என்ன கொண்டுட்டு போய் தட்டு திட்டாவே போட்டு நோண்டிக்கிட்டு வச்சு செத்து சாமாண்டு வைத்தேன். அந்த 6 கண்ணையும் நட்டுட்டு வரதில்ல. மரம் அதனால தண்ணி ஊற்றணுமே என்னடா பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அவரை வர்ற போன வேண்டாம் ஐயா, வர்ண பகவானே பார்த்து ஏதாச்சும் ஒரு மழையை இறக்கி விடுங்க அப்படின்னு. மரம் அதனால மழை வந்துட்டு நான் சொன்னதுக்காக மழை இல்லை, இயற்கையாக பார்த்து அந்த இப்போ தான் அந்த தண்ணி வருது இல்லை, அதனால் அந்த இடம் குழுதாகனா மழை வரும். நீங்கள் உடனே சொல்லி சாமி சொன்னால் மழை வரும்னு நினச்சிடாதீங்க. மூட பழக்கத்துக்கு ஆட்படக்கூடாது. இறைவன் கருணை இருந்தால் எல்லாம் நடக்கும், நம்மளுடைய கருணைனால எதுவுமே நடக்காது. அதெல்லாம் சும்மா மரம் உட்காருன்னா காக்கா உட்கார பணம் பழம் விழுங்குற கதையா. நமக்கு இருக்கிற நல்ல நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்ல போக ஏதாச்சும் நடக்க ஹே இவர் சொன்ன நடந்துட்டா அப்படின்லாம் சொல்லி அது மாதிரி நடக்கிறது தான். அது மாதிரி இறைவனுடைய அந்த அருள் இருந்தால் எல்லாம் நடக்கும். நல்லபடியாக மழை பெஞ்சிட்டு இதுக்கப்புறம் அது ஆளாகி வர்றது அந்த இயற்கையோட கையில் தான் இருக்குது. என்ன ஜனகர் சொன்ன மாதிரி, ஜனகர்கிட்ட சொன்னாங்களாம் நீ விதைச்சியா அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி நான் விதைச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சத்தை பார்த்தா அதை வளர்த்து விடணும். அது மாதிரி இன்னைக்கு மழை அப்படியே வீட்டுக்கு குறுக்கால ஓடி போய் படுத்து தூய் சாப்பிட்டுட்டு படுத்தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வரேன். ராகு கோயிலில் விளக்கு போட்டுட்டு இந்தாண்ட வரேன், அது ரெண்டு நாவுக்கு வந்து நிற்கிது. இதுகளுக்காகவே இப்போ நான் ராமாயணம் முடிக்க இங்கே வரேன். அதாவது நான் சின்னதாக நான் அதுவள இது பண்ண போது திரும்ப அதுகளுக்காக நான் வர்ற மாதிரி ஆகி நான் கொண்டுட்டு வந்துட்டு வரேன். அதான் நம்ம செய்கிற சில சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அதுவே நம்மளை கைட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அது மாதிரி இப்போ அதுவளுடைய சங்கல்பத்தினால தான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன். அந்த நாகுட்டி அங்கே வந்து என்னை வந்து இங்கே பார்த்துட்டே நிற்கிது, நான் வருவானு அதுதான் என்னை அழைச்சிட்டு உட்காந்து இப்போ ராமாயணம் படிக்க வச்சிருக்கு. அதனால் ஜெய் சீதாராம். எல்லாம் ராமருக்கே இருப்போம். ஹரே ராமா ராமா ராமா. சில இன்றைக்கி நான் மெடிக்கல் ஷாப்லாம் நான் ஒர்க் பண்ணுறேன். நிறையா பெற்றவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, என் புள்ள குடிக்குது அது நிப்பாட்டுறது மாத்திரை கொடுங்க, என் வீட்டுக்கார் குடிக்கிறாரு அது நிப்பாட்டுறது மாத்திரை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னை வந்து நல்வழிப்படுத்திக்கிறதுக்காக தான் போராடுறாங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவன் கெட்டவன் இவன் கெட்டவன். தர்மர்கிட்ட சொன்னாங்களாம்
ஊரில் யாராவது நல்லவங்க கெட்டவங்களாம் போய் பார்த்தா கிருஷ்ணா அப்படின்னா, அவர் போய் பார்த்துட்டு வந்து, ஏ அப்பா என்னை விட எல்லாமே நல்லவனாக இருக்கிறாங்க, அங்கே அவங்கவுங்ககிட்ட போய் பார்த்தா ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் இருக்குது, எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு தருமதம் சொன்னாராம். அதே துரியோதனனை போய் பார்த்துட்டு வரணும், என்னை தவிர ஊரில் எல்லாம் கெட்டவனாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒவ்வொரு கெட்ட குணம் இருக்குது அப்படின்னாராம் துரியோதனன். அதாவது நம்ம எதை பார்க்குறோமோ அவங்கக்கிட்ட ஒரு எவ்வளோ எவ்வளோ மோசமானவங்களாக நம்ம இப்போ இருக்கிறோம், நம்ம இப்போ எங்கள் வீடு இருக்குது, நான் வீட்டை சுற்றி நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட உள்ள அந்த நல்ல விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். தவிர அவங்கள்ட்ட என்ன கெட்ட குணம் இருக்குது, அவங்க எப்படியா பட்டவங்க, கீழ்த்தரவனான வேலை பண்ணுறாங்களா, அதை பண்ணுறாங்களா, இதை பண்ணுறாங்களா, நம்ம ஆராய்ச்சி பண்ண போனோம் அந்த கெட்ட விஷயங்கள் தான் நம்ம மனசுள்ள போய் நம்ம என்ன யோசித்து அவங்கள்ட்ட என்ன நல்லா நல்ல விஷயம் இருக்குது, அவங்க எப்படி பெரிய ஆளாக வந்தாங்க, என்ன நல்ல விஷயம் செஞ்சதுனால அவங்க எந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அவங்க எந்த நல்ல விஷயத்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த நல்ல விஷயம் எதுன்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம செய்முறைப்படுத்தணும். அப்படி செய்முறைப்படுத்தினாதான் அடுத்து பகவான் பாப்பர், ஆ இவன் ஒரு நல்ல ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை கற்று அதை வழியில் போயிட்டுருக்கான். நம்மளை சுற்றி உள்ளவங்க தான் இப்போ எல்லாம் என்னை சுற்றி உள்ளவங்க தான் எனக்கு எக்ஸாம். இப்போ இந்த நாகுட்டி எனக்கு எக்ஸாம், அவள் தான் எனக்கு இந்த இப்போ நாகுட்டி தான் எனக்கு வாத்தியார், அதுதான் எனக்கு எங்களை உட்காந்து படிக்க வச்சிருக்கு. அது கடிக்கும் குலைக்கும் இவ்வளோ குணங்கள் அதுகிட்ட இருந்தாலும், ஆனால் அதுகிட்ட உள்ள நல்ல குணம் நான் வருவேன்னு காத்துக்கிட்டு என்ன எப்படியோ உடாந்து விட்டுட்டல, இப்போ அதுக்கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கல, இப்போ அதுக்காகவே எனக்கிட்டே நான் உட்காந்து ராமாயணம் படிக்க உட்காந்துருங்க. அந்த மாதிரி நம்ம கூட கிருஷ்ணன் சொன்னது தான், நீ எதை பார்க்குறியோ தர்ம நல்ல விஷயத்தையாக பார்த்தா அவனுக்கு ஏதாவது எல்லாமே நல்லவங்களாக தெரியாது, நீ கெட்டத விஷயமாக பார்த்ததுனால உனக்கு எல்லாம் கெட்டவங்களாக தெரியாது. அதுமாதிரி நம்மள்கிட்ட உள்ள தீய குணங்கள் அவ்வளோ சீக்கிரம் வேறு இருக்கிறது கஷ்டம்தான். இருந்தாலும் பெருமாள்கிட்ட நம்ம விதைக்கணும்ல, பெருமாளே என்னை நல்வழி படுத்து, பெருமாளே ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணு, பெருமாளே அழுது போல தான் பால் குடிக்குமா, அது மாதிரி நம்ம பெருமாள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படியும் உங்களை விடலை அப்படின்னா கவலையே படாது. உங்களை தீய செயலை செய்ய சொல்றதுக்கு ஒரு ஒரு விஷயம் உங்களை தூண்டுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க. எப்படி நம்மளை தீய விஷயத்துக்கு செய்யறதுக்கு ஏதோ ஒரு சக்தி இருந்து ஏதோ ஒரு தேவதை இருந்து தூண்டி தானே ஒரு தீய விஷயத்தை செய்கிறோம், அப்போ ஆப்னண்டாக நம்ம ஒரு அதுக்கு ஈடாக சமாளிக்கும் போது நம்ம ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுட்டு போயிடும். போட்டியா நீ நட்டிச்சுன்னா நானும் ஏதாச்சும் ஒன்று நட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே வரும். ஆப்னாண்ட அடிச்சுட்டு போயிட்டே இருக்கட்டும், அதை பற்றி கவலையே கூடாது. எப்படியும் கடவுள் நமக்கு ஒரு பார்த்துங்க, கிருஷ்ணருக்கான ஒரு அவருக்கு எல்லா இதுவும் தெரியும், ஆனால் விதியை யாராலையும் மாற்ற முடியல, அந்த விதி கோட்டுருவே தான் போவார். தர்மர் சூதாடுறது தப்புன்னு தெரியும், ஆனால் சூதாடாமல் இருந்தாரா, அது விதி, அவர் இப்படியெல்லாம் ஆடணுங்கிறது விதி, அதுலேருந்து இருங்க. ஆனால் எந்த ரூபத்தில் எங்கனை போய் நின்று காப்பாற்றணும் அப்போ அந்த இடத்துல போய் கடவுள் காப்பாற்றிட்டாரு, எங்கனை விடணுமோ அங்கே விட்டுட்டாரு, எங்கே போய் காப்பாற்றணுமோ அங்கே போய் காப்பாற்றிட்டாரு, எங்கே விடணுமோ அங்கே விட்டுட்டார், சூதாட விட்டுட்டார், எல்லாத்துலேயும் விட்டுட்டார், நாடு நகரம் போனப்போ விட்டுட்டார், எல்லாம் போனப்போ விட்டுட்டார். ஆனால் பாஞ்சாலியோட துயில உரியும் போது நின்று காப்பாற்றிட்டாரு. அப்போ அவருக்கு தெரியும் எது எண்டு எந்த இடத்துல நின்று காப்பாற்றணும் அப்படின்னு அவர் கரெக்டாக அந்த சுவிட்சம் தோணுது. அதே மாதிரி தான் இப்போ ராமர் எடுத்துங்க, அவரோட விதியிலேருந்து அவர் விலகவே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் சொல்ல வர்றது என்னன்னா, நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, தீய பழக்கம் இருக்கோ இல்லை நமக்கு ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னு நினச்சி அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம், அதில் போய் என்ன நல்ல விஷயங்கள் செய்யலாம், இதுதான் ராமாயணம் கற்றுக் கொடுக்குது. இப்போ ராமாயணத்தை படிக்கிறதுனால என்ன நமக்கு நன்மை, எல்லோரும் சொல்லுவாங்க ராமாயணம் என்ன ராமாயணம் முடிச்சு என்ன, ராமாயணம் படிக்கிறதுனால நிறைய பண்புகள் வளரும், நல்ல அதில் உள்ள ஞானங்கள் வளரும், ஒவ்வொரு நாளும் படிக்க 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 காட்டும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதில் போய் என்ன நல்லது செய்யலாம். அம்மா ஊரை விட்டு அனுப்புனாங்க, அதில் போய் என்ன நல்லது செய்யலாம், அதை ஒரு கேடமே பயன்படுத்திக்கிட்டார் ராமபெருமான். அப்படியே நடந்து போகும்போது எங்கெங்கெல்லாம் முனிவர்களுக்கு பிரச்சனை வச்சு அந்த பிரச்சனை தீர்த்து வச்சார். அடுத்தது அங்கே சீதையை தூக்கிட்டு போயிட்டாங்க, அதில் இருந்துக்கிட்டு அங்கே என்னென்ன நல்லதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். இது மாதிரி அவர் கடந்து போகிற பாதையெல்லாம் என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தார்.
இது ராமாயணம் காட்டுற வழி. எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறதும் அவரையே வாழ்ந்து காட்டிட்டாரு. எப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறதும் அவர் வாழ்ந்து காட்டிட்டாரு. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சீதா பாட்டி வாழ்ந்து காட்டிட்டாங்க. ஒரு பொண்ணு எவ்வளோ மன தைரியத்தோடு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாலும் என் கணவன் தான் முக்கியம்னு நின்று எவ்வளோ ஆசகாரத்தை காட்டினாலும் இன்றைக்கி போடா அப்படின்னு எனக்கு புல்லுக்கு சமந்தான் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு ஒரு பொண்ணு இப்படி வாழ்ந்தால் இறைவன் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு பெருமாளே நம்மளை காப்பாற்றி விடுவது அப்படிங்கிற ஒரு உதாரணமாக சீதா பிராட்டி வாழ்ந்துட்டாங்க. ஒரு ஆத்மா ஜீவாத்மா எவ்வளோ தூய்மையாக இருந்தால் அந்த பரமாத்மாவே தேடி போகுங்கிறது தான் ராமாயணம். ராமாயணங்கிறது நீங்கள் எப்போதுமே எல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க, ராமாயணம் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் சுக்கிரவன் வாலி இதெல்லாம் நீங்கள் ஒரு கதையாக பார்க்காம உண்மையான சாராம்சம் உள்ள நிறைய புதஞ்சு கிடக்கு. அதுதான் சொல்லுவாங்க, ராமாயணத்தை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அது பிரம்மாவாலேயே முடியாது அப்படிங்கன்னா அவ்வளோ ஸ்லோகம் அவ்வளோ இருக்குது. பரமாத்மாங்கிறது ராமர், ஜீவாத்மாங்கிறது சீதா பிராட்டி. ஜீவாத்மாங்கிறது இப்போ நான் தான் ஜீவாத்மா, ராமர் தான் பரமாத்மா. பரமாத்மா வந்து இப்போ ஜீவாத்மா வந்து பரமாத்மாக்கிட்ட போகணும். நான் நிறைய ஏதோ தவறுகள் செஞ்சு ஏதோ நான் ஆசைப்பட்ட அப்படியே அப்படியே அங்கங்கே போய் இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நிற்கிறேன், நிறைய பிரச்சனைகள் மாட்டிகிட்டு நிற்கிறேன். இப்போ பரமாத்மா வந்து என்னை காப்பாற்றணும், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை. அப்போ அதோடைய வேலை என்ன, அந்த ஜீவாத்மா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த சீதா புராட்டி காட்டினது. எனி டைமும் ராமபெருமானையே நடிச்சிட்டு இருந்தாங்க. ராமா ராமா, எவ்வளோ இன்பம் வந்தாலும் ராமா, எவ்வளோ துன்பம் வந்தாலும் ராமனை கொண்டாந்து ஆசை வார்த்தை காட்டுறான், ராமா ராமா ராமா. அருவா கோடாரி வச்சுக்கிட்டு மிரட்ட சொல்கிறான் இப்போ ராமாராமா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ராமாராமா. அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா, நீ எதையுமே பண்ண வேண்டாம், பெருமாளை நீ நினச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த பெருமாளையே வந்து உன்னை காப்பாற்றுவது. பிரச்சனையெல்லாம் சந்திக்க போகிறது அவர் தான், நீ பிரச்சனையை எதுவுமே சந்திக்கவே தேவையில்லை. உன்னுடைய வேலை என்னன்னா அன்றாட ஒர்க்கை நீ கரெக்டாக பண்ணால் போதும். அந்த ஒர்க்கை தர்மத்தோடு அறநெறி பெறலாமல் யாரெல்லாம் ஒருத்தங்க வாழ்கிறாங்களோ அவங்க எந்த தவமும் பண்ணவில்லை, எந்த சாமியும் கும்பிட தேவையில்லை, எதுவுமே பண்ணவில்லை. அவங்க ஒழுக்கமாக தர்மத்தை கடைபிடிச்சி அதன் வழியில் போகாமல் யார் மனசும் புண்படாமல் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காமல் வாழ்க்கை பயணத்தை அருமையாக செம்மையாக ஒருத்தங்க நடத்துகிறாங்கன்னா அவங்க எதுவுமே தேடி போவதில்லை. அந்த பெருமாளே அங்கேருந்து வந்து பெருமாள் அழகாக அழைச்சிட்டு போயிடுவாரு. இதை தான் ராமாயணம் காட்டுது. பெருமாள் தானே உள்ளது கஷ்டப்படுறாரு. சீதா புராட்டி ஏதாச்சும் கஷ்டப்பட்டாங்களா ராவணன்கிட்ட? ஒன்றும் இல்லை, அழகாக ஒரு மரத்தல் அடியில் உட்காந்தாங்க, நீ எதை வேணாலும் பண்ணிக்கிறான். ராமா 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 ராமா. ஆஞ்சநேயர் வந்தார், தைரியம் கொடுத்தாரு. வாலிபையன் அங்கே வந்தார், தைரியம் கொடுத்தாரு. சுக்கிரவும் போய் ராமருக்கு தைரியம். அது மாதிரி எல்லா காலகிரகமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பரமாத்மா விட்டு அந்த ஜீவாத்மா கொண்டுட்டு போய் சேர்த்துடும். இங்கே இருக்கிற நம்ம சுற்றி அவ்வளோ இயற்கை இருக்குது. சூரியன் சந்திரன் புதன் நெப்டியூன் எல்லா கிரகமும் நம்ம நடக்கிற அந்த இதை பார்த்துட்டு நம்ம எப்படியாச்சும் கொண்டு போய் பரமாத்மாட்ட சேர்க்கணும். அதுகளுக்கெல்லாம் போய் பரமாத்மாட்ட கட்டளையிடும். பரமாத்மாட்ட கட்டளையிடும்போது அவங்க போய் பரமாத்மாக்கிட்டே சப்போர்ட்டாக இருந்து அந்த பரமாத்மா அங்கேயே இழுத்துட்டு வந்துடும். இயற்கை அழைச்சிட்டு வந்து ராமர் தான் பரமாத்மா. அவரு அவ்வளோ பிரச்சனையை எதிர்த்து சண்டை போட்டு எல்லாம் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்து அவரே ரோடு போட்டு எல்லா ஆடுவலையும் கொண்டாந்து வச்சு அங்கேருந்து சீதா புராட்டி அழகாக விமானத்தை வச்சுட்டாரு. அவரு நாள் வரும்போது தான் நடந்து வந்து கஷ்டப்பட்டு பாலம் போட்டு எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டது பூரா ராமபெருமான். அதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன், கஷ்டப்பட்டது பூரா ராமபெருமான். அவரு தான் கஷ்டப்பட்டு பாலம் போட்டார், ஆஞ்சநேயர் பிள்ளைகளெல்லாம் வச்சு கல்ல தூக்குனாரு, அணியிற வரைக்கும் மண்டை கொண்டு சொந்து எல்லாம் பண்ணி எல்லாம் கொண்டாந்து வச்சு அவரு தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தார். தவிர அவர் பரமாத்மா தான் கஷ்டப்பட்டு ஜீவாத்மா வரும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டார். தவிர இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிட்ட அழைச்சிட்டு போகும்போது எந்த கஷ்டமுமே இல்லை. அழகாக அங்கே உள்ள புஷ்ப விமானத்தில் ஜீவாத்மாவை தூக்கி பரமாத்மா வச்சுக்கிட்டார், நேராக பறந்து போயிட்டார். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம நடக்க வேண்டியது தூய்மையான எண்ணமும் தூய்மையான சிந்தனையும் நோக்கியே இருந்தால் அந்த பரமாத்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் வந்து நம்மளை எப்படியும் அழகாக தூக்கிட்டு போயிடாது. நம்ம எந்த கஷ்டமும் இருக்குது, ஒரே கஷ்டம். அதுவும் கஷ்டம் இல்லை, அது இஷ்டம். என்ன இஷ்டம்,
அழகாக உட்காந்துட்டு நம்மளுடைய வேலையை கரெக்டாக செய்யணும். பர்ஃபெக்ட் டிசிப்ளின், ஒழுக்கம், நல்ல சிந்தனை, தர்ம சிந்தனை, யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் இருக்குது, அடுத்தவங்க பொருளுக்கும் மனசு புண்படாமல் நடந்துக்கிறது, அடுத்தவங்க சொல்லு கெட்ட வராக பார்த்து பார்த்து நடக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப பார்த்து 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 அனுஷணமும் பெருமாளையே சிந்திச்சுட்டு யார் மனசையும் நோவடிக்காமல் யாருக்கும் இந்த கெடுதலும் செய்யாமல் தான் வேலை உண்டு ஜோடி உண்டு அப்படின்னு இருந்தால் அழகாக அவரே வந்துட்டு. இதுதான் மேட்டர், இதுதான் அந்த ராமாயணம் கதை. இதை நீங்கள் செஞ்சால் ராமாயணைய அந்த பரமாத்மாவை நினச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதும், வேறு எதுவுமே செய்யாது. ராம் 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 நினச்சிக்கிட்டே இருந்தார் ஆஞ்சநேயர். அங்கேருந்து ராமபெருமான அங்கே இழுத்துட்டு வந்துச்சா, ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்களா, திரும்ப சீதா பிராட்டி ராம் 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 அழைச்சிட்டு வந்து ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து சீதா பிராட்டி அழைச்சிட்டு ஜெய் சீதாராம். அதனால் கர்மங்களை பற்றி நம்ம கவலையே படுதில்லை. நம்மள்கிட்ட தீய பழக்கம் இருக்குது, என்கிட்ட நிறைய தீய பழக்கம் இருக்குது, என்னால் எப்படி பெருமாளை சேவிக்க முடியும், எப்படி நான் இருக்க முடியும், நான் எப்படி இருக்க முடியும், நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய கவலையப்படாது. நீங்கள் வழி வழியாக வந்த அந்த வழி வழியாக ஆயப்பம் செய்ததெல்லாம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும், அந்த பலனை நம்ம அணிச்சு தான் ஆகணும். இல்லை ஏதோ ஒரு தீய பழக்கமோ இல்லை ஏதோ ஒரு குடுஞ்செயல்கான குணங்களோ எல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அதை பற்றி நம்ம கவலையே படுத்த வேணும். அதெல்லாம் ஃபீட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு. நம்மளை தான் அவனை வச்சு நல்லா செய்கிறான்னு தெரிஞ்சு வைத்து, அப்போ ஆப்போசிட்டாக நம்ம ஏதாச்சும் நல்லா வச்சு செய்யணும் இல்லை, என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை போகுது நம்மக்கிட்ட. இதுதான் இதுக்கு பேர் தான் பாறுகடல் கடையிறதுக்கான ரகசியத்தை அந்த காலத்தில் பதிவு பண்ணிச்சாங்க. பாறுகடல் கடையிறதுக்கு ரெண்டு சைடுமே அவ்வளோ சீக்கிரமாக கடைஞ்சி எடுத்துட முடியாது. அசுரரும் தேவை, தேவரும் தேவை. ஆக நமக்குள்ள அசுரனும் இருக்கான், தேவரும் இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு நம்மளால் பெருமாளை அடையிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. அந்த என்ன சொல்கிறது, அந்த அமிர்தங்கிறது தான் பெருமாள். இப்போ என்ன பண்ணுறது, அவனை பழகி எப்படியாச்சும் போட்டு அடித்து அவனை வச்சுக்கிட்டே ஒயிட்டி 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 அந்த பெருமாள்கிட்ட போய் அடையிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த பெருமாள் நம்மக்கிட்ட அழகாக அந்த அமிர்தங்கிற பெருமாள் நமக்கு கிடச்சிது. ஆக அவனை வச்சு அந்த கெட்ட குணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விலகாமல் அவனை வச்சுக்கிட்டு எப்படி கிடையிறது, மனசை போட்டு கிடையிறது, அவனை விட்டுறவும் கூடாது, விட்டு போய் யாருக்கும் கெடுதலும் பண்ண விட்டுறக்கூடாது. நம்ம உள்ளே கெட்டவங்க தீயவங்கெல்லாம் எல்லாம் இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது, கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கெல்லாம் தூண்டி விடுவான். அதெல்லாம் விடாமல் இந்த நல்லவன் அவனை போட்டு அமுக்கி எதை சமாதானம் பண்ணி தடை கொடுத்து அப்படி இப்படி போட்டு மாதிரி பண்ணி அவனை வச்சுக்கிட்டே என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுக்கணும் செஞ்சது. நல்லவனால் அவ்வளோ சீக்கிரம் போய் நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும், பேச தான் முடியும். ஆனால் கெட்டவனுக்கு தான் அந்த வீரியத்தை போலாம் இருக்கும். அவனை வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை பயன்படுத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவனை வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களில் பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு பெருமாளை அடைஞ்சிட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. ஜெய் சீதாராம். வசிஷ்ட வாமதேவ ஜாபாலி காசியப்பர் சிரஞ்சீவியான மார்க்கண்டேய ரிஷி காத்தியாயன் ஆகிய அந்தன பெருமக்கள் முன்னதாக பயணப்பட்டு காலதாமதமில்லாமல் என்னுடைய ரதம் நீண்ட பயணத்திற்குரிய முன்னோர்களுடன் ஆயத்த நிலையில் இருக்கட்டும். ஜனகரின் தூதர்கள் என்ன அவசரப்படுகிறார்கள், அவர்களுடைய உத்தரவின்படி நால்வகை படைகள் முனிவர்களுடன் முன்னதாக சென்று கொண்டிருந்த மன்னரை பின்தொடர்ந்து சென்றனர். நான்கு நாட்கள் வழிபயணம் செய்து விநேத நாட்டை அடைந்த திருவலர் மன்னர் ஜனகர் தசரர் வந்துவிட்டார் என்ற செய்தி செவிக்கெட்டியதும் சீரிய வரவேற்பு அளித்தார். அப்போது முதியவரான தசரத மன்னரை போய் சந்தித்து மனமகிழ்ச்சியில் திளைத்திருந்த ஜனகர் மேலும் சந்தோஷமடைந்தார். புருஷோத்தமராகிய ஜனகர் புருஷோத்தமர் இந்த கதையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஜனகர் அப்படி வாழ்ந்தவர், அவர் புள்ள கொண்டாட்டி எல்லா சொந்த பந்தத்தோடு இருந்துக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு தானும் சந்தோஷமாக இருந்து பெருமாள் அடைஞ்சிட்டார். பெருமாளுக்கே மாமனார் ஆகிட்டார். அப்போனா பார்த்துங்க,
அதான் இந்த கதை, இதுதான் இந்த ராமாயணம் நமக்கு காட்டுற வரி. நீ நீ நல்ல விஷயத்துல உறுதியாக இருந்தீன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடச்சிரும். பெருமாள்கிட்டேருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடச்சிரும். புருஷோத்தமர் புருஷோத்தமராகிய ஜனக புருஷோத்தமராகிய தசரதையை பார்த்து முகமலர்ச்சியுடன் கூறினார், ரகுதுகுல தோன்றலே மாமன்னரே, தங்களுக்கு நல்வரவு கூறுகிறேன். என்னுடைய பெரும் இப்போ எப்படி சொல்கிறது, உதாரணத்துக்கு என்ன எடுத்துங்க, எனக்குள்ளே எவ்வளோ தீய குணங்கள் கெட்ட எண்ணங்கள் கெட்ட விஷயங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு எப்படி இங்கே வர வச்சு இந்த ராமாயணம் படிச்சுட்டு இருக்கு, அப்போ அது ஒரு உந்து விசே ஒரு சக்தி தேவைப்படுது இல்லை, அந்த மாதிரி தான். என் கன்னிகை வீரத்தினால் வெற்றி கொள்ளப்பட்டதால் இரு புதல்வர்களும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து தாங்கள் மன நிறைவு அடைந்துள்ளீர்கள். தேவர்களால் குழப்பப்பட்ட தேவேந்திரன் போல் மகா தேஜஸ்வியான முனிவர் பகவான் வசிஷ்டர் எல்லா அந்தனோத்தமர்களோடும் இங்கே வந்திருப்பது எனது பாக்கியம். என்னிடம் விரோதம் கொண்ட மன்னர்களின் முற்றுகை போன்ற இடையூறுகள் தெய்வத்தின் அருளினால் வெற்றி கொள்ளப்பட்டன. புண்ணியவஸ்தால் வீரமிக்கவர்களும் தர்மசீலர்களுமான ரகுகுலத்தாருடன் விவாகம் சம்பந்தம் ஏற்பட்டதன் மூலம் என்னுடைய பரம்பரை பெருமை அடைந்திருக்கிறது. மனிதருள் மாணிக்கமே, நாளை காலையில் யாக கர்மங்கள் முடிந்தவுடன் முனிவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள இந்த விவாகத்தை தாங்கள் முடித்து வைக்க வேண்டும். முனிவர்கள் முன்னிலை அவர்கள் கூறிய சொற்களை கேட்டு சொற்சிலம்பரான தசரத ஜனக மன்னருக்கு பின்வருமாறு பதில் சொன்னார், தானத்தை பெற்றுக்கொள்வது என்பது தானத்தை கொடுப்பவரின் சௌரியத்தை பொறுத்தது என்று நான் முன்னரே கேள்விப்பட்டிருக்கிறேன். அறிஞரே, நீங்கள் சொல்கிறபடியே நாங்கள் கேட்கிறோம். அறநெறிக்கு உகந்ததும் புகழ் வளர்ப்பதுமான உரையை சத்தியம் தவறாத மன்னர் கூறுவதை கேட்ட விதேக மன்னர் மிகவும் ஆச்சரியத்தை அடைந்தார். அப்போது முனிவர்கள் எல்லோரும் பரஸ்பர சந்திப்பினால் மிகவும் மகிழ்ச்சியில் தலைத்தவர்களாய் அன்றிரவை இன்பமயமாக கழித்தார்கள். பின்னர் மகா தேஜஸ்வியான ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இணையாக சென்று தந்தையின் திருவடிகளில் நமஸ்கரித்தார்கள். ரகுகுலத்திற்கு பெருமை சேர்க்கும் இரு புதல்வர்களையும் பார்த்து ஆனந்தப்பட்ட தசர மன்னன் ஜனக மன்னரால் நன்றாக உச்சரிக்கப்பட்டு மனநிறைவுடன் அங்கே தங்கினார். ஜெய் சீதாராம். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருகாப்பு, அடியமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு, வடிவார் நின்வளம் ஆர்வின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறஞ்சுடர் ஆளியும் பல்லாண்டு, படைவோர் புக்கு மலங்கா பஞ்சனியும் பல்லாண்டு, பல்லாண்டன்று பவித்தனை புறம் ஏட்டி சரணம் இல்லாண்டி விழிப்பு திருவிட்டு சித்தனை விரும்பிச்சு நல்லாண்டன்று நவீந்திரப்பா நமோ நாராயணம் என்று பல்லாண்டு பரமாத்தி சுந்தி ஏத்தர் பல்லாண்டு மின்னாடு தன் சொல்லி இன்று சொன்னார் சொல்லி நான் கிளியத்தாண்டத்தின் கிளிமிச்சேன் வலியுறுத்தி நெஞ்சம் என்று பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தனின்றி ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. நம்ம இந்து மதத்துக்கு ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, பெருசாக வாழ்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நிறைய காசு பணம் வந்துட்டாலோ இல்லை நிறைய படைப்பலம் வந்துட்டாலோ நல்ல வசதி வாய்ப்பு நல்ல பெரிய லெவலில் நமக்கு இயற்கையை பார்த்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டா இறைவனை தொழுவுறத்தை நிப்பாட்டிடும். இப்போ இருக்குது, எனக்கு எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாமல் பெருமாளை டெய்லி போய் ஏதோ ஒரு இடத்துல நான் ராமாயணம் படிப்பேன் அப்படின்னு நான் மனசில் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டேன்னா எப்படியோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருந்தோ ராம ராம ராமான்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அதுக்கான இதை நான் முடிச்சிடணும். அந்த கதை இதை முடித்தாதான் அது கரெக்டாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரு பஸ்ஸை விட்டாச்சுன்னா திரும்ப இன்னொரு பஸ்ஸை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் நம்ம இந்து மதத்தில் அப்படி என்ன செய்வாங்க, ரொம்ப